தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க கவுன்சிலிங்க்கு இப்போ. ஸோ இவங்களுக்கான சில கவுன்சிலிங்கில் எந்த மாதிரி மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, ரெண்டாவது வேக்கன்சி வந்து எந்த அளவுக்கு இருக்குது, இது இல்லாமல் ரிசர்வேஷன் வந்து டீட்டெயில் என்ன, அப்புறம் ஃபீஸ் டீட்டெயில், கவர்மெண்ட் பிடிஎஸ் அண்ட் எம்பிபிஎஸோடைய ஃபீஸ் டீட்டெயில் என்ன அப்படின்ற விவரங்கள்லாம் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ நீங்கள் தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது நிச்சயமாக கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ண மறக்காதீங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு எம்பிபிஎஸ் கவுன்சிலோட ஒரு சில ஹைலைட்ஸ் என்னன்றது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா, டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் டிஎம்இடி இவங்க தான் வந்து இதை கண்டக்ட் பண்ணி நடத்திட்டுருக்காங்க. தமிழ்நாட்டு அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜஸில் அரவுண்டு வந்து 3947 எம்பிபிஎஸ் சீட்டும் 9985 பிடிஎஸ் சீட்டும் வந்து இப்போ ஆஃபர் பண்ணுறாங்க. இது கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் காலேஜெல்லாம் சேர்த்து ஒட்டு மொத்தமாக இருக்கிற சீட்டு. அடுத்ததாக இந்த கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு கவுன்சிலிங் வந்து கால் லெட்டர் வருது, அதை வச்சு தான் நமக்கு வரும். ரெண்டாவது, கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா 2 rounds நடத்துகிறாங்க. இது 2 rounds வந்து பார்த்திங்கன்னா ஃபார் கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு. ஸோ இதில் ஃபில் ஆகாத அந்த வேகன்சி சீட் எல்லாமே ஏற்கனவே 2 rounds நடத்துகிறாங்கன்னு சொன்னால் அதில் ஃபில் ஆகாத வேகன்சி சீட் எல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு மாப் அப் ரவுண்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மாப் அப்பில் திரும்ப கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸ்பெஷல் கேட்டகரி வைஸ் வில் பி ஹெல்ட் ஆன் எ செப்பரேட் டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெஷல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் செப்பரேட் டேட்டில் தான் அவங்க நடத்துவதாக தெரியுது. ஸோ அடுத்தது நம்ம சீட் ரிசர்வேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சீட் ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பிசி கேட்டகரிக்கு 30%, எம்பிசி 20%, எஸ்சி 18%, அருந்ததியினர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16%, எஸ்டி கேட்டகரிக்கு 1%, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டட் இவங்களுக்கு 4%, ஹரிசான்டல் ரிசர்வேஷன் அக்ராஸ் ஆல் கேட்டகரிஸ் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஸோ இப்போ அடுத்தது நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எல்லாருமே நிறைய வீடியில் கேட்டிருக்காங்க ஃபீஸ் வந்து எவ்வளோ இருக்கும், எக்ஸ்ட்ரா எதாவது வருமா இல்லையான்ற விவரங்கள்லாம் கேட்குறாங்க. ஸோ மெயின் டியூஷன் ஃபீஸு அதோடய ப்ராசஸிங் ஃபீஸு என்ன அப்படின்றத நாம் இப்போ சொல்லலாம். ஃபீஸ் டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் காலேஜஸில் கேட்டகரி வைஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த 4 கேட்டகரிக்குமே வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் 500 ப்ளஸ் 13,600 டியூஷன் ஃபீஸும் பேர் ஆனத்துக்கு வாங்குகிறாங்க. இதே வந்து கவர்மெண்ட் எம்பிபிஎஸ்க்கு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு 500 காமனாக வந்து ப்ராசஸிங் ஃபீஸும் ப்ளஸ் வந்து 9,600 வந்து டியூஷன் ஃபீஸாகவும் கலெக்ட் பண்ணுறாங்க. அதுபோல் அடுத்தது நம்ம பிடிஎஸ் காலேஜுக்கு பார்க்கலாம். பிடிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த ஸ்டூடெண்ட்டில் இருக்க இந்த கேட்டகரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு 500 ப்ளஸ் 11,600 வந்து டியூஷன் ஃபீஸ் வாங்குகிறாங்க. அதுவே வந்து பிடிஎஸ்க்கு கவர்மெண்டில் இருக்கிற பிடிஎஸ்க்கு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த ஸ்டூடெண்ட் இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 500 ப்ராசஸிங் ஃபீஸும் ப்ளஸ் 9,600 டியூஷன் ஃபீஸுமாக கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ டியூஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இது காமனாக இருக்கும். இது தவிர மற்ற செலவுகள் கொஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, அந்த செலவுலாம் வந்து நீங்களாக தான் பார்த்துக்க வேண்டியது வரும். ஸோ ஏற்கனவே கேட்டுக்கிற டீட்டெயிலாக ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் கிடச்சிதுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 4 lakhs மேலே வந்து உங்களுக்கு ஃபீஸ் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் அவங்க டொனேஷன் எதாவது வாங்கினாங்கன்னா அது வந்து ஆக்சுவலி வாங்கக்கூடாது, அது எக்ஸ்ட்ரா அவங்க வாங்கினாங்கன்னா அது அவங்களுடையது. ஸோ இது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் இருந்துன்னு சொன்னால் அதுக்குரிய ஃபீஸ் வந்து நீங்கள் தனியாக தான் பே பண்ண வேண்டியது வரும் எக்ஸ்ட்ரா. ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக வந்து உங்களுக்கு சில முக்கியமான விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்த அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டில், ஒரு ஒரு காலேஜ் பேரை தனித்தனியாக பார்த்து கவர்மெண்ட்டில் அலாட் பண்ணிக்கிற சீட் எவ்வளோ, டோட்டலாக அந்த காலேஜில் இருக்கிற சீட் எவ்வளோன்ற விஷயங்கள்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நாளைக்கு நீங்கள் தவறாமல்